بسم الله الرحمن الرحيم والضحى والليل اذا سجى ما ودعك ربك وما قلى وللاخره خير لك من الاولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيم <applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران النظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்றார் லாலனும் நிகரட்ட அன்படியோனும் எல்லாம் அல்ல அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லாஹோ அலைவசல்ல அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சகா வாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் இரண்டும் நிலவுற்றமாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹதியுன் நபி சல்லாஹூ அலை வசல்லம் தர்பியத்தில் பனாத் பெண் குழந்தை வளர்ப்பில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைசல்லாமல் காட்டிய வழிங்கிற அந்த தலைப்பில் இன்றைய ஜும்மா உரை வாங்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களை உலகத்தில் அல்லாஹ் எத்தனையோ நியமத்துகளை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் அந்த நியமத்துகளில் அல்லாஹ்வுடைய அருளில் சிறந்த ஒரு அருள் அருள் என்னவென்றால் இறைவனால் தரக்கூடிய குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியம் எவ்வளவு பெரிய அருள் என்பது எவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்கவில்லையோ அவரிடத்தில் கேட்டால்தான் தெரியும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்தில் குழந்தை இல்லை இல்லை என்று இயங்கக்கூடியவர்கள் அதே அந்த குழந்தையை பெற்றெடுத்து அவர்கள் வளர்த்து அவர்களை ஆளாக்குவதற்கு அவர்கள் படக்கூடிய சிரமங்கள் அவ்வளோ பெரிய சிரமங்கள் அதில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லாஹ் தரக்கூடிய அருளில் மிக சிறந்த ஒரு அருள் குழந்தை பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வாரிசுகள் இந்த குழந்தைகளை பொறுத்தவரையில் அந்த குழந்தையை நாம் எவ்வாறு நாம் வளர்க்க வேண்டும் அந்த குழந்தையினுடைய வளர்ப்பில் நமக்கு என்னென்ன பங்குகள் இருக்கிறது அந்த பங்கை இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் உதறி தள்ளி கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் சிந்திப்பதற்காக வேண்டிய உள்ள ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு ஒரு காலகட்டத்தில் சொல்வார்கள் பெண் பிள்ளைகளை பெற்றால் அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு நல்ல ஒரு நிலையில் நல்ல ஒரு மாப்பிளையை பார்த்து திருமணம் முடிக்கின்ற வரை மடியிலே நெருப்பை கட்டி கண்டிருப்பதை போல இருக்கிறது என்று பொதுவாக எல்லோரும் சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை மாறி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எந்த பிள்ளையை பெற்று அடுத்தாலும் அது நெருப்பை மனித மன மனதில் மடியிலே கட்டுவதைப் போல ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது எனவே அன்புக்குரிய சகோதரர்களை அப்போ இந்த குழந்தையை பொறுத்தவரையில் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த குழந்தை நாம் எவ்வாறு நாம் உருவாக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு நாம் எவ்வாறு நாம் பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் அந்த குழந்தையினுடைய வளர்ப்பிலே நம்முடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான் ஓ அலமு அன்னா அம்பாளுக்கும் ஓ அவுலாதுக்கும் அன்னம்லாஹ இந்த ஹோ அஜுனி சிலருக்கு ஆண் குழந்தை விருப்பமாக இருக்கலாம் சிலருக்கு பெண் குழந்தைகள் பாசத்திற்குரியவளாக இருக்கலாம் ஆக எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் பொதுவாக சொல்லிவிட்டான் வாழம்பு நீங்கள் வழங்கி கொள்ளுங்கள் அண்ணமா அம்மாளுக்கும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையே என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரிதான் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அவர்கள் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அண்ணல்லாக இந்தகோ அஜுரன் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் இடத்தில்தான் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அதே போல இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி இந்த குழந்தைகளுடைய வளர்ப்பை பற்றி அல்லாஹ் குரான்ல மற்றொரு இடத்துல சொல்கின்ற போது அம்பாலுக்கும் அந்த கரீலா ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹுடைய திக்கரை விட்டு உங்களை பாராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் எனவே எவர் இப்படி நடந்து கொள்கின்றாரோ அல்லாவுடைய இருக்கிற மறக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய செல்வங்களும் தங்களுடைய குழந்தைகளும் அவர்களை இழுத்து செல்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நஷ்டவாளிகள் என்ற செய்தியும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யாய் உள்ளது அமனு இன்னமின் அஸ்வாதிக்கும் உலாதிக்கும் அதுவும் ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய மனைவிகளிலும் உங்களுடைய குழந்தைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் நம்முடைய மனைவிதான் நம்முடைய பிள்ளைகள் தான் பாசத்துக்குரியவர்கள் தான் ஆனால் என்ன சொல்கிறான் லக்கும் உங்களுக்கு அவர்கள் ஏதோ எதிரிகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் என்றும் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கிறான் அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யாய் யாயுள்ள ஈமான் கொண்டவர்களே நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நாளை மறுமை நாளில் இருக்கக்கூடிய கடுமையான அந்த நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றி

எனக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்வதற்காக எனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்து விட்டான் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அதில் கடுமையான சந்தோஷத்தை நாம் அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் இது எவ்வளவு பெரிய சோதனையாக மறுமை நாளிலே வந்து நிற்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தான் விகில் நாயகம் செல்லாசன் சொன்னாங்க உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள்

லிசௌஜியா ஓ மஸ் ஊலத்து நன் ஓ வலதியா அதே போல் பெண்ணை பொறுத்தவரையில் அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய விஷயத்திலே பொறுப்பாளியாக இருந்து கொண்டிருக்கிறாள் தன்னுடைய வீட்டுடைய விஷயத்திலே பொறுப்பாளியாக இருக்கிறாள் தன்னுடைய குழந்தையுடைய விஷயத்திலும் பொறுப்பாளியாக இருக்கிறாள் அவளும் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இப்போ யாரோடுக்கு சேர்த்துருக்கிறாங்க இன்றைக்கு ஆண்களை பொறுத்தவரையில் இது யதார்த்தம் யதார்த்தமான ஒரு மார்க்கம் ஆண்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை கவனிப்பதற்காக கவனிப்பதற்காக அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வெளியே கிளம்பி செல்கிறார்கள் அப்போ ஆணுக்கு குழந்தை வளர்ப்பிலே பெண் குழந்தை வளர்ப்பிலே அக்கறை இருந்தாலும் பங்கு இருந்தாலும் கூட அதிகமான பங்கு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு தாய்க்கு இருக்கிறது என்பதை எல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க சொல்லி காட்டிவிட்டு ஆக குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி தலைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு தெளிவாக சொன்னார்கள் என்ற செய்தியை திருமதியில் நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர் அப்ப குழந்தையை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று வேண்டி உலகத்தில் நமக்கு வேறு எந்த பங்கும் இல்லை குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவது தான் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது அதன் மீது பல்வேறு சுமைகள் பொறுப்புகள் நமக்கு சாட்டப்பட்டிருக்கிறது அதிலே நாம் தவறுகின்ற பொழுது மறுமை நாளில் நாம் அல்லாஹுடத்திலே குற்றவாளியாக நிறுத்தப்படுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்போ குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம் அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டும் குழந்தை பெண் குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம் எப்படி அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்களோ அதை முன்மாதிரிகளாக நாம் கொண்டு முறையாக அதனுடைய விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பெண் குழந்தைகள் விஷயத்தில் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தர்பியத் என்பது நல்லொழுக்க பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இன்னைக்கு எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இப்படி ஒரு பாடத்தையே கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒழுக்க கல்வி மே மிக முக்கியமாக இன்னைக்கு சொல்லப்படுகிறது அப்போ அல்லாவுடைய தூதர் இந்த பெண் குழந்தைகள் குழந்தைகளுடைய விஷயத்தில் சொல்கின்ற போது என்ன சொல்கிறாங்க முரு அவுலாக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏழு வயது வருகின்ற பொழுதே தொழுகையை நீங்கள் ஏவுங்கள் இது பயிற்சி ஏதோ தொழுகிறது என்பது ஒரு பயிற்சி மட்டும் அல்லங்க ஏதோ தொழுகிறோம் நம்ம இருக்கும் செய்கிறோம் நிற்கிறோம் குனிக்கிறோங்கிறது ஒரு பயிற்சி அல்லாஹுக்கு செய்யக்கூடிய சலா என்பது மட்டுமல்ல அதில் வந்து எவ்வளோ பெரிய ஆன்மீக ஒரு பயிற்சி இருக்கிறது ஒரு குழந்தைகளுக்கு சிறுபராயத்திலிருந்து அல்லாஹுடைய பயத்தை அல்லாஹுடைய அச்சத்தை அப்படி ஏற்றக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு செயல்தான் தொழுகை அதனால்தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஏழு வயசுலேயே தொழுகையை சொல்லி கொடுங்க அவர்களுக்கு பத்து வயது வந்து விட்டால் அடியுங்கள் என்று சொல்றாங்க அடியுங்கள் அடித்து சில பேர் சொல்லுவாங்க என் பிள்ளைகள அடிக்கவே மாட்டாங்குவாங்க ஏன்னா சில பேருக்கு ஆண்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு அதிகமான பாசம் பெண்கள் பெண் குழந்தைகள் மீது ஏன் குழந்தையை நான் அடித்ததே இல்லை அப்படின்னா அந்த குழந்தை தவறே செய்யாதா அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் அடியுங்கள் அவர்களுக்கு பத்து வயது வந்து விட்டால் தொழுகவில்லை என்றால் அடியுங்கள் அடிக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி அடிக்க வேண்டும் என்று சொல்றாங்க அப்போ நாம் தொழுகையை ஏழு வயதிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏவ வேண்டும் பத்து வயதில் அடித்து தொழுக வைக்க வேண்டும் இது பெற்றோர்கள் செய்யக்கூடிய கடமை அடுத்து சொன்னாங்க பத்து வயது வந்துவிட்டது என்று சொன்னால் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ படுக்கை விட்டு நீக்கிவிட வேண்டும் தனியாக பிரிச்சிட வேணும் இன்னைக்கு சில குடும்பத்துல பிரச்சனை என்னன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது என்ம்மோ என் கூட வேற தூங்குனா பேட்ல இப்போ தனியா பிரிஞ்சு எப்படி தூங்குவா தெரியல சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அப்ப பெருசா வளர்த்து அந்த குழந்தைகளுக்கு திருமணத்தை பார்த்து அந்த திருமண பந்தத்தை முடிக்கின்ற வரை என்ன செய்யறது இல்லை சேர்த்து வைத்திருக்கிறான் இது எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனை ஏற்படுத்த பாருங்க பின்னாடி அல்லாவுடைய தூதர் இன்னும் அழகா சொல்றாங்க பத்து வயதில் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் பாசத்திற்குரிய குழந்தை தான் எல்லா குழந்தையும் பாசத்திற்குரிய குழந்தை தான் எல்லா குழந்தையும் அனுபவிச்சிருக்கிறோம் ஆனால் மார்க்க வரம்புகள் என்று வருகின்ற பொழுது அங்க பாசம் பார்க்க கூடாது சொல்லவில்லையா அடிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க பத்து வயது ஆகிவிட்டதா என் குழந்தை என்னோட தான் ஒட்டிட்டு இருக்கு என் மனைவி விட்டு பிரியாது காரணத்தை சொல்லக்கூடாது பத்து வயசுல பிரித்து விட வேண்டும் இது அல்லாவுடைய தூதருடைய கட்டளை கட்டளை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த கட்டளையும் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லால் சில அவர்கள் பெண் குழந்தை வளர்ப்பில் முக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியை திருமதியிலே நாம் பார்க்குறோம் அதே போல் அன்புக்குரிய சகோரில் இன்றைக்கு குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்தாதவர்கள் குழந்தையின் மீது பாசம் காட்டாதவர்கள் குழந்தைக்கென்று இன்னைக்கு அதிகமான நேரத்தை ஒதுக்காத பட மக்களையும் நாம் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் ஆண் பிள்ளை அவன் ஓரளவுக்கு வளர்ந்துட்டான் அவனை என்ன எப்படி அடிக்கிறது என் தோல் உயரத்துக்கு வளர்ந்துட்டானே ஆம்பளையும் சொல்லிக்கிறாங்க பொம்பளையும் சொல்லிக்கிறாங்க தாயா இருந்தாலும் இந்த வார்த்தை தான் என் தோளுக்கு வந்துட்டான் இனி அடிச்சு செய்வான் திருப்பி என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற அப்போ ஒரு கட்டத்தில் வளர்கின்ற பொழுது அவனுக்கு நமக்கு மத்தியில் ஒரு தூரத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அதே போல் பெண் குழந்தைகள் அவர்களும் ஒரு கட்டத்திற்கு வளர்ந்து வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலும் ஒரு தூரத்தை ஏற்படுத்திக்கிறோம் ஆண்பிள்ள இடத்துல வேற மதமாக பெண் குழந்தை வேறு விதமாக நம்ம என்ன செய்யணும் ஒரு தூரத்தை என்ன செய்வோம் பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனால் அல்ல தூதர் என்ன செய்றாங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் மீது அன்பு காட்டினார்கள் அதிகமாக அன்பை காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம் முஸ்லீமில் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாளிசனுடைய மகள் ஃபாத்திமா அம்மையார் பல பெண் குழந்தைகள் இருந்தாலும் கூட ரசுல்லாவுடன் நெருக்கமாக ரசுல்லாவுடைய மரணத்துக்கு பின்னாடி வாழ்ந்த ஒரு மகள் ஃபாத்திமா அந்த ஃபாத்திமா என்ன செய்வார் என்று சொன்னால் நாயகம் சல்ல அலாஹிட்ட வருவாங்க அபுதாபதில் முஸ்லீமில் இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் எப்பொழுது அல்லாஹுடைய தூதர் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு வந்தால் ஃபாத்திமா எழுந்து சென்று தன் சின்ன பிள்ளை இல்லை ஃபாத்திமா கல்யாணம் முடிச்சு கொடுத்து தனியாக குடும்பம் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஃபாத்திமா எழுந்து சென்று தன் தந்தையை வரவேற்று அவர்கள் கையை பிடித்து தான் இருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து அவருடைய கையை முத்தமிடுவார்கள் இது ஒரு பெண் பிள்ளை செய்யக்கூடிய வேலை அதே போல அல்லாவுடைய தூதருடைய வீட்டுக்கு தன் மகள் ஃபாத்திமா வந்தாலும் நபிகள் நபிகள்நாயகம் செல்லாலு சிலம்பவர்கள் எழுந்திருத்து சென்று தன் மகளை வரவேற்று அவருடைய கையை பிடித்து பக்கத்திலே அமர வைத்து அவருடைய கையை முத்தமிடுவார்கள் நீங்கள் கையெல்லாம் முத்தமிடுறதில்லை எல்லாம் அங்கே அங்கே யார் போனாலும் வீட்டுக்கு தெரியதில்லை ரிமோட்டில் உட்காந்துருக்கு எல்லா வீட்லையும் டிவியில் உட்காந்துட்டு யாரா நீ வா நீ வந்து சாப்பிட்றியா தூங்குறியா என்னமா உன் வேலையை செய் நாங்கள் என்ன செய்கிறோம் சமையலை முடிச்சிட்டோம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் நாங்கள் அடுத்த இங்கே முக்கியமான வேலை இருக்குது அதை பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி இந்த மாதிரியான அனுசரணை எல்லாம் இன்றைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை முஸ்லாமி இஸ்லாமிய வீடுகளில் நான் பார்த்து கொண்டிருக்கோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஸ்லாம் அவர்கள் அப்படித்தான் ஒரு தடவை பாத்திமா அம்மையார் வருகின்றார்கள் வருகின்ற பொழுது அவளை அழைத்து ஒன்று வலது பக்கத்தில் உட்கார வைப்பாங்க அல்லது இடது பக்கத்தில் உட்கா உட்கார வைப்பாங்க அப்படி நபிகள் நாயம் செல்லாச உட்கார வச்சு சொல்கிறாங்க சில செய்திகளை தன்னுடைய மகள் இடத்துல ரகசியமாக சொன்னார் அப்போ அழுகுறாங்க பாத்திய அம்மையார் அழுகுறாங்க அப்ப பின்னாடி என்ன செய்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு செய்தியை சொல்றாங்க எல்லாவுடைய உடைய தூதர் மகள்கிட்ட உடனே சிரிக்கிறாங்க அந்த கட்டத்தில் வாழக்கூடிய மனைவிமார்கள் பாத்திய மாமாட்ட கேட்குறாங்க என்ன உங்க தந்தை ஏதோ ரகசியமாக காதல செய்தி சொன்னாங்க முதல்ல அழுதிங்க அப்புறம் ஏதோ ஒரு சொன்னாங்க சிரிச்சிங்க என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அப்போ ஃபாத்திமா அம்மா சொல்கிறாங்க அசர்ரு மா குந்துல அஃப்ஷி சிர்ர ரசூல் இல்லா சல்லா செல்லம் ஹத்தா குபிதன் நபிய சல்லா அலி செல்லம் நான் என்னுடைய தந்தை அல்லாஹுடைய தூது சொல்லி இருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை ரகசியத்தை உங்களிடத்து நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறாங்க ரசூல்லாவுடைய மரணத்தை வர சொல்லலை ரசூல்லா மரணம் அடைஞ்ச பின்பு மீண்டும் மனைவிமார் கேட்குறாங்க அப்போதான் ஃபாத்தியம் மாமா வாயை திறந்து சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் முதல்ல ஒரு செய்தியை சொன்னாங்க நான் என்ன செய்தேன் அழுதேன் என்ன செய்தி என்று சொன்னால் சொன்னாங்க என்னிடத்தில் ஜிப்ரையில் அலி சலாத்துஸ்லாம் அவர்கள் வருகின்றார்கள் கான யூ ஆறுதின குரான குள்ள சனத்தின் ஆரதனில் அல் ஆம் மர்ற எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் ஜிப்ரையில் வந்து குரானை வந்து ஒரு தடவை தான் சரி பார்த்துட்டு போவாங்க இறங்கின குரான் வசனங்களை ஒரு தடவை தான் சரி பார்த்துட்டு போவாங்க இந்த வருஷம் ஜிப்ரில் ரெண்டு தடவை சரிபார்த்து விட்டு சென்றிருக்கிறார் கொஞ்ச நாள் கழிச்சு நான் இருக்க மாட்டேங்கிறது இதை வச்சு எனக்கு விளங்குது அப்ப மகளுக்கு அழுக வருமா இல்லையா பாசத்துக்குரிய அல்லவுடைய தூதர் அந்த பெண் பிள்ளையை எந்த அளவுக்கு வளர்த்தாங்க அப்படின்னா அதீசில பார்க்குறோம் பாத்திமா என்னுடைய ஈரலுடைய துண்டு அந்த அளவுக்கு அந்த தந்தை வந்து என்ன நினைச்சிருக்காங்க அந்த குழந்தையை வளர்த்தார் என்ற செய்தியை பார்க்குறோம் அப்போ அழுது முடிச்சுட்டாங்க அடுத்து என்ன செய்வாங்க நம்முடைய குடும்பத்தில் என்னை வந்து சேர்வதில் முதல் முதலாக நீண்டான் இருப்பா என்று சொன்னார்கள் அப்போதும் பாத்திமா அழுதார்கள் அடுத்த அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அம் தீன அண்ட் தகுனி அஹலில் ஜன்னா பாத்திமாவை அழுகின்றாயா உனக்கு நான் உள்ள நல்ல ஒரு ஒரு செய்தியை சொல்கிறேன் நாளைக்கு மறுமை நாளில் பெண்களுடைய தலைவியாக சோனத்தில் நீ இருப்பதை நீ விரும்பவில்லையா என்று கேட்டார் நாளுக்கு ஒரு துக்க செய்தியும் சொன்னார்கள் ஒரு நல்ல செய்தியும் சொன்னார்கள் சந்தோஷமான செய்தியும் சொன்னார்கள் உடனே நான் அழுதேன் என்று ஃபாத்தி மாரதி சொன்னாங்க சொன்னாங்கிற செய்தியை முஸ்லீம் நம்ம பார்க்கிறோம் ஆக அன்புக்குரிய சோகம் இல்லை அப்போ பெண் பிள்ளைகளிடத்தில் அதிகமான பாசத்தை காட்ட வேண்டும்ங்கிறதையும் அல்லாவுடைய தூதர் கற்று தந்திருக்கிறாங்க இன்னும் சில செய்திகளை நம்ம பார்க்குறோம் அபூபக்க சித்தி கரதி அல்லாஹூ தாலாங்க அவர் அபுபக்கர் சித்தி அவர்கள் என்ன மாவை பார்க்கிறோம் ஆயிஷா நாயி ரசுல்லா அபுபக்கர் சித்திக்குடைய மகள் அப்போ ஒரு மகளும் ஒரு தந்தையினுடைய பாசம் எந்த அளவுக்கு உறவுகள் இருந்திருக்கிறது என்று சொன்னால் வளர்ந்துட்டோம் சொன்னால் அதோட பெண் பிள்ளைங்க வளர்ந்துட்டு அம்மாட்டை விரட்டிடுறான் போ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நான் ஆண் நீ பெண் ஆனால் உன் சம்பந்தப்பட்ட எல்லா செய்தி எங்கே பகிர்ந்து கொள் உன்னுடைய தாய் இடத்துல பகிர்ந்து கொள்ளுன்னு சொல்லி ஒரு விதமான ஒரு தூரத்தை நம்ம என்ன செய்கிறோம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அங்கே பாருங்கள் அபுவக்க சித்திக்கு என்ன செய்கிறாங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த அந்த ஆரம்பத்தில் தன்னுடைய மகள் ஆயிஷா ரதி உள்ளாஹ தானா நபர்கள் என்ன செய்கிறாங்க மதினாவில் வந்த எல்லா மக்களுக்கும் அன்னைக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு ஒரு விதமான ஃபீவர் என்ன நாடு விட்டு நாடு வந்தாங்களா இல்லையா மக்கா அவங்களுக்கு பிறந்த ஊர் மதீனா வந்த ஊர் அந்த நாட்டுக்குள்ளே வந்தோன்னா ஒரு விதமான நோய் வந்துச்சு அப்போ ஆயிஷா அம்மா என்ன செய்கிறாங்க தன்னுடைய வீட்டில் வந்து படுக்கையில் அந்த காய்ச்சலால் படுத்துட்டு இருக்கிறாங்க அவுவுக்கு அவுக்கு சித்திகரதிகளாக தல வந்து சொல்கிறாங்க உள்ள வர்றாங்க ஆயிஷாவுடைய வீட்டுக்கு நம்மளாம் செய்திருக்கவே மாட்டோம் தன்னுடைய மகள் வீட்டுக்கு ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வந்து என் அருமை மகளே எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார்கள் கேட்டுவிட்டு ஆயிஷா அம்மாவுடைய கண்ணத்தில் முத்தமிட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் பெருசாக வளர்ந்துட்டாங்க கல்யாணங்கள் முடிச்சு கொடுத்தாச்சு அந்த மகளை அபூபக்க சித்தி கரதையுல்லாஹூ தானா அவர்கள் என்ன செய்கிறாங்க பாசத்தோடு தன்னுடைய மகள் ஜரத்தில் படுத்துருக்காங்கிறதை பார்த்துட்டு விசாரித்து கண்ணத்தில் முத்தமிட்டாள் என்று சொன்னால் அப்போ இந்த அன்பு தான் ஒரு ஒரு தந்தைக்கும் ஒரு மகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு அன்பு என்பதை அபுபக்கர் சித்தி கரதையுல்லா தானாக காமிக்கிறாங்க அப்போ அதான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான முத்தமிடுதல் தான் இன்றைக்கு அரபு உலகத்தில் இப்படி பழக யார் வேணாலும் முத்தமிட்றான் ஏர்போர்ட்டில் போய் பார்ப்பீங்க எல்லாரும் எல்லாத்தையும் முத்தமிட்றான் ஆம்பளை பொம்பளை கணக்கு இல்லாமல் மகரம் மகரம் இல்லாதது ஒழுங்காக போட்டது ட்ரெஸ் போட்டது போடாத எல்லாத்தையும் முத்தமிடுறான் இந்த கலாச்சார தான் வந்துட்டோங்கிறது தெரியாத அளவுக்கு இப்பெல்லாம் செய்கிறாங்க அப்போ முத்தமிடுதலை பொறுத்தவரை தன்னுடைய மகள் முத்தமிடலாம் தன்னுடைய மகளை சொந்த மகளை முத்தமிடலாம் என்பதற்கு அல்லாவுடைய துதிச்சுருக்காங்க ஆதாரங்களை காமிச்சிருக்காங்க அப்போ இந்த நேரத்தில் நம்ம உன்னை சிந்திக்கணும் என் மகள் பெருசாக இருக்காது அவளை நான் எப்படி முத்தமிடுறது இதெல்லாம் வந்து சாத்தியமா இது செய்யலாமா என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அதற்கு சில நிபந்தனைகளோடு நாம் செய்யணும் அபுபக்கர் சித்திகர் ரசி அவர்கள் இரையச்சத்தில் உயர்ந்தவர்கள் அல்லாவுடைய தூதருடைய சபையில் பாடம் பயின்றவர்கள் அப்போ இந்த சமூகத்தில் இன்னைக்கு சில காமுகர்களும் இருக்கிறான் பார்க்குறோமா இல்லையா சில காமுகர்கள் காம வெறிபிடித்தவர்களும் இருக்கிறாங்க அப்போ அவர்களை போன்றவர்களுக்கு இந்த சட்டம் கூடாது பார்க்குறோமா இல்லையா சரி சமீபத்தில் பாகிஸ்தானில் கபருஸ்தான்ல தங்கி கொண்டு அந்த கபருடைய வேலைகளை பராமரிப்பு வேலைகளை செய்யக்கூடியவன் ஜனாசாவோடு பெண் செய்வோடு உறவு கொண்டான்ங்கிற காம கலியாட்டக்காரர்கள் நம்ம பார்க்கறோம் பத்திரிகையில இப்படிலாம் இருக்கிறாங்களா இல்லையா அப்ப இவர்களுக்கு என்ன செய்யாது ஒருபோதும் கூடாது இந்த மாதிரியான அடிப்படையிலே தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தன்னுடைய மகளுடைய விஷயத்திலும் வரம்பு விட மாட்டான் அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு தான் அந்த சட்டம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்புக்குரே சகோதல் அப்ப இதில் என்ன புரியணும் அப்படின்னா பிள்ளைகளிடத்தில் இடத்தில் அதற்கெண்டு நினைச்சிருங்க நேரம் ஒதுக்கணும் ஏன்னா இன்னைக்க முடியல தாய்மார்கள் அவர்கள் ஒரு விதமாக பிஸியாக இருக்கிறாங்க ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களும் தாங்க தங்களை தங்களுடைய அலுவல்கள் வேலை எப்படி பிஸியாக்கிக்கிட்டு பிள்ளைகள்கிட்ட நேரம் ஒதுக்காத ஒரு சூழ்நிலையமாக பார்க்குறோம் ஆனால் இதனால பல விபரீதங்கள் ஏற்படுகிறது அதான் அன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னார் தந்தை இடத்துல வந்து ஏதாவது பிள்ளை வந்து நினைச்சு நான் கேள்வி கேட்கறான் தந்தை சரியான பதில் சொல்லலை தாய் பதில் சொல்லணும் அவன் முடிவு பண்ணுறான் உன்ன விட சிறந்த தந்தை எனக்கு கூகுள் இருக்கிறான் அங்கே போய் நான் சர்ச் பண்ணி தேடிக்கிறேன் அவன் போயிடுறான் இவ்வளோ வேதனை பாருங்க அவன் தேடும் போது நல்லதையும் தேடுறான் கெட்டதையும் தேடிக்கிறான் அப்போ அதனால நான் குழந்தைகளை இந்த உலகத்தில் நாம் பெற்றெடுத்திருக்கிறோம் அல்ல அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அனாதிகளாக நாம் ஆக்கிவிடக்கூடாது இன்னைக்கு அனாதிகளை போல ஆக்கிட்டோம் அதனால் ஒரு கவிஞர் அழகாக சொல்கிறார் லைசல் எத்தீமு மனிந்தஹா தகா அபவாகூ எத்தீம் என்றால் யார் தெரியுமா அனாதை என்றால் யார் தெரியுமா எவருடைய எந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்து விட்டார்களோ அவர்கள் அனாதைகள் அல்ல மன் கலஃபாஹு தலீலா பெற்றோர்கள் இறந்து அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து பல கஷ்டங்களை அனுபவித்து தன்னந்தனியாக நிற்கிறானே அவன் எத்தையும் அல்ல இன்னமல் எத்தையும் அனாதை என்றால் யார் தெரியுமா மண் உமன் தஹல்லத் அம்மாவும் இருக்கிறா அப்பாவும் இருக்கிறாங்க அம்மா பிள்ளைங்களை விட்டுட்டாங்க அம்மா எப்பவும் பிஸியாக இருக்கிறேன் எனக்கு வேலை என்று சொல்லி அம்மாவும் அப்பாவும் எந்த குழந்தைகளை இந்த உலகத்தில் புறக்கணித்து வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் அனாதை என்று ஒரு அரபு கவிஞர் அழகாக சொல்லி காமிக்கிறார் அன்புக்குரிய சகோதரில் பிள்ளைகளை நல்ல முறையில் நம்ம வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்ன கொடுக்கணுங்க அவரோட நேரத்தை பழக வேண்டும் அவருடைய தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு நாம் பேண வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரில் அதே போல இன்றைக்கு பெண் பிள்ளைகளுடைய விஷயத்திலே மிக மிக ரொம்ப எச்சரிக்கையோடு நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு தர்பியத்து இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய ஒழுக்க பயிற்சி இல்லை என்று சொன்னால்

அவருடைய வாழ்க்கையில ஏதோ விளையாட போகிறது அவருடைய வாழ்க்கையில ஏதோ விபரீதங்களை ஏற்படுகிற போகிறதில்ல எந்த கருத்தும் இல்லை அன்புக்குரிய சகோலை யேசித்து பாருங்கள் நேற்று நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம் பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு சம்பவம் எல்லாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க ஒரு ஆசிரமத்திலிருந்து நாலு பெண்களை விரட்டி விடுகின்றார்கள் அந்த பெண்களை எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஏஜென்ட் மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் வயதுக்கு மாதிரி தெரிகிறது அந்த துரத்தி விட்ட பெண்கள் தங்களுக்கு வாழ்க்கை இல்லையே என்று சொல்லி தற்கொலை செய்ய போறாங்க அல்ல சில பெண்கள் இறந்து விட்டார்கள் ஒரு பெண்ணை பல காமுகர்கள் சேர்ந்து கருப்புடைக்கவும் செய்துட்டாங்க அப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறான் எங்கடா வாய்ப்பு இருக்கிறது இந்த கழுகுகளை போல கழுகுகள் இருக்குமா இல்லையா கடற்கரை ஏரியாக்கள் அல்லது எங்கெங்கே பிணங்கள் எல்லாம் விழுந்து கிடக்குதோ அந்த ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா கழுகுகள் அப்படியே வட்டமிடும் ஏன் உயிரோடு இருக்கக்கூடிய கோழி குஞ்சியும் கூட கொத்தத்துக்கு ரெடியா இருக்கு நம்ம கிராமங்களில் போய் பார்ப்போமா இல்லையா கோழி குஞ்சுகள் அப்படி தத்தி தத்தி ஓடுமே கழுகுகள் பார்த்துக்கொண்டே இருக்கும் கொண்டு யார் அந்த தாய் கோழி தாய் சேவல் அதுதான் அதை பாதுகாக்கும் தன்னுடைய குஞ்சுகளை கழுகுகள் கடித்து குதறி விடாமல் பாதுகாக்குமே அதை போல நாம் பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் சில பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டோம் இன்னைக்கு பள்ளிக்கு அனுப்புறோம் அனுப்புறோம் அனுப்புகின்ற போது என்ன ஸ்கூலுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் நல்ல குவாலிட்டியான நல்ல தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்கு பள்ளிக்கு கல்லூரிகளுக்கு அனுப்புகின்றோம் அங்கே என்ன இருக்கிறது எஜுகேஷன் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்ப அதுல எவ்வளோ பெரிய தீமைகள் இருக்கிறது இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் செல்வதை எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லும் போது ஒரு அன்சாரி சஹாப் கேட்டார் பகால் அர்ஜுனன்சார் அல்லாவுடைய தூதரே யார சூழல்லா ஆ ராய்ச்சல் ஹமுவ ஆண்கள் அந்நிய ஆண்களோட விஷயத்தை எச்சரிக்கின்றீர்களே எங்களுடைய கணவனுடைய சகோதரன் அவனை பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள் அவன் எங்களுடைய வீட்டுக்கு வரலாமா மனைவி கிட்ட உட்காரலாமா பேசலாமா என்று கேட்கின்ற போது யார் மூணா நபர் அல்ல கணவனுடைய கூட பிறந்த சகோதரர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அல் ஹம் அல் மவுத் உன்னுடைய சகோதரனுடைய உன்னுடைய கணவனுடைய சகோதரனாக இருந்தாலும் அது நாசத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள்

பெண்களை உயிரோடு கொள்ளாதீர்கள் அவருக்கு எல்லா உரிமையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லா உரிமைகளையும் கொடுத்து இஸ்லாம் அவர்களை உயர்த்தியது கண்ணியப்படுத்தியது ஆனால் காலங்கள் மாற 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 இன்னைக்கு சூழ்நிலைகள் எப்படி போயிடுச்சு பெண் பிள்ளையை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்குவது என்பது நர நெருப்பில் இன்னைக்கு மிதிப்பதை போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டது அன்புக்குரிய சகோதரர் எண்ணி பாருங்கள் அப்ப பெண் பிள்ளைடைய விஷயத்தில் நாம் அதிக அக்கறையோடு இருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு எல்லா சீரைகளும் போய் போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்றான் இன்னைக்கு அதாவது அதுக்கு எவ்வளோ போராட்டங்களை பார்க்கிறோம் பாடிகளை செய்யிறந்த பாடிகளை போஸ்ட் மார்டம் செய்யக்கூடியவரும் நான் தவறுகிறானா இல்லையா தவறு செய்கிறானா இல்லையா பத்திரிக்கைகளை பார்க்கின்றோமே அப்போ அப்படிப்பட்ட ஒரு அவலங்களை பார்க்கிறோம் அதே போல் இன்னைக்கு மருத்துவமின் இந்த பேரால் பெண்கள் சீரழியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை கூட இந்த ஜும்மால சொல்லப்பட்டது தகவல் சொல்லப்பட்டது திருச்சியிலேருந்து வரக்கூடியவர்கள் அங்கே மெடிக்கல் எடுக்கக்கூடியவர்கள் அங்கே மெடிக்கல் எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் பெண்களுக்கு ஆண்கள் தான் உட்கார்ந்து எக்ஸ்ரே எடுக்கிறாங்க எச்சரிக்கையாக இருந்துக்காங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்றான் ஃபோனு பழைய ஃபோனு வித்துட்டு புது போன் வாங்கலாம் எச்சரிக்கையாக இருங்க போட்டு எல்லா சாப்பிட்டா எல்லா போட்டோக்களும் எடுத்துட்றான் எடுத்து உலா விடுகிறான் இணையதளங்களிலே கட்டிங் பேஸ்டிங் பண்ணி எல்லாத்தையும் உலா விடுகிறான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது அப்போ பெண்களுடைய விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பள்ளிக்கு கல்லூரிகளுக்கு நாம் அனுப்புறோம் சொன்னால் அது என்ன செய்யணும் யாரோடு பேசுகிறது யாரோடு பழகுகிறது ரொம்ப எச்சரிக்கை நமக்கு தேவைப்படுகிறது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அல் மருந்தூர் அஹதுக்கும் அகமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி உங்களில் ஒரு மனிதர் அவரை நாம் எடையிடுவது அவரை தீர்மானிப்பது எதை கொண்டு சொன்னால் அவருடைய நண்பரை சொல் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய நண்பரை சொல் நாம் பிள்ளைகளுடைய விஷயத்திலே பார்க்க வேண்டும் உனக்கு நான் சரியான சான்றிதழ் கொடுக்கிறேன் நல்ல பிள்ளை சாலையான பிள்ளை முறையாக படிக்கிறாய் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கிறது என்று சொன்னால் நீ யாரோடு பழகுகிறாய் அதை சொல் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய தூது சொல்றாங்க ஒரு அகதுக்கும் உங்கள ஒவ்வொருவரும் யாரோடு பழகுகிறது யாரோடு பேசுகிறீர்கள் யாரோடு நீங்கள் நண்பர்கள் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அண்ணன் பார்க்கிறோமா இல்லையா எத்தனையோ பெண்களுடைய விஷயத்தில் கூடா நட்பு கேடா முடிவதைப் போல முடிகிறது பார்க்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ செய்திகள் எத்தனையோ ஊர்கள் பட்டியலிட முடியாது ஊர்களை எங்கே சொல்ல முடியாது கல்யாணம் முடிச்சு தோல் அளவுக்கு பெண் பிள்ளைங்கள் வளர்ந்திருக்கிறது எவனோ ஒத்தனுடைய தொடர்பு கிடைச்சி அன்னியினுடைய தொடர்பு கிடைச்சி என் புருஷ வேணாம் என் புள்ள வேணாம் என் அக்கா தக்கச்சி வேணாம் மாமி மாமா வேண்டாம் உறவு வேண்டாம் சொந்தம் வேண்டாம் என்று அந்த நாய்களோடு ஓடுதுங்க பார்க்கிறோமா இல்லையா அப்போ ஏன் என்று சொன்னால் நல்லா தூதர் சொன்னாங்க அது பஞ்சும் நெருப்பையும் போலதான் மாற்று கருத்தை இல்லை எந்த சொல்லலாம் மாமி பையன் அந்த பையன் இந்த பையன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகளை பொறுத்த வரையில் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மிக நாயம் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறோம் இன்டர்நெட் தேவைதான் இல்லை என்று அதனால் நாலேஜ் வளரும் அறிவுகள் வளரும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதுவே தீமைகளாக போய் முடிகின்ற பொழுது நாம் வேதனை குடும்பங்கள் இப்படிப்பட்ட அவலங்கள் நடக்கிறது பொட்டையும் பூமையும் வைத்துக் கொண்டு மஞ்சள் கயிறையும் கட்டி கொண்டு தாய் தந்தைகளை உதறிவிட்டு படிப்பதற்கும் காலேஜில் சீட் வாங்குவதற்கும் அந்த சட்டு இதை டிகிரியை வாங்குவதற்கும் எவ்வளோ ஓடி ஓடி உழைத்தார்களோ எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு எவ்வளவு கிடைக்கலாம் என்று கோயில்களிலே சென்று அவர்கள் காஃபிராக மாறி திருமணம் முடித்தக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கவில்லையா இல்லையா அப்போ இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன நாம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் ஏன் புள்ளதானே என் பொம்பளை பிள்ளதானே ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது நாங்கள் பார்த்துட்டு தான் என்று மார்க்க வரம்புகளை நம்ம மீறுகின்ற பொழுது அதுவும் மீற ஆரம்பித்து வருகிறது அப்போ என்ன போயிடுதுன்னால் இன்றைக்கு நம்ம பார்க்கறோம் அதிகமாக இன்றைக்கு ஹயா என்பது வெக்கம் என்பது இல்லாமல் போச்சுங்க பார்க்குறமா இல்லையா முத்தம் முத்துக்கிறான் நம்ம முத்தம் யாரை சொன்னோம் ஒரு தந்தையும் ஒரு மகளுக்கும் எப்படி அன்போடு முத்தம் கொடுத்தாரு பார்த்தோம் இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு யார் யாரோட முத்தம் கொடுக்கலாம் ஐடி பில்லு எல்லாரும் முத்தம் கொடுக்க அதுக்கு ஒரு போராட்டம் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு அது கேமரா அது என்ன கொடு நடக்குது பாருங்க அப்ப என்ன ஆகிபோச்சுன்னா வெக்கம் அந்த உணர்வு இருக்கிறத இன்னைக்கு எடுபட்டு விட்டது அதனால்தான் எல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய அத்துணை இறை தூதர்களும் வெக்கப்படு வெக்கம் போயிடுச்சு நீ அழிஞ்சு போயிட்டான் வெக்கப்படு வாழ்க்கையில் வைக்க வேண்டும் அது இல்லை என்று சொன்னால் நீ அழிந்து விடுவாய் என்று எல்லா இறைத்தவர்களும் போதித்தார்கள் நீ அதனால தான் எல்லா சீரழிவும் நடக்கும் மொபைலுக்கு கொடுக்குறமில்ல அதில் வெக்கமில்லாத எல்லாத்தையும் பார்க்கறோமில்ல இன்டர்நெட்டில் எல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோமே அதனால்தான் எல்லாம் நடக்குது அப்போ அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மகளை எப்படி வளர்த்தார்கள் பார்க்கிற ஒரு செய்தியை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அலான்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு தடவை அஸ்மா பின் துமை அஸ்மாட்ட வாராங்க வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இன்னி அஸ்தக் பிஹுமா எஸ்ராவோ பின்னிஷா அஸ்மாவே நம்ம ஊரில் மதிய நாளில் சொல்கிறாங்க இறந்த ஒண்ணா என்ன செய்வாங்க பெண்களை அப்படியே தூக்கிட்டு போய் ஏன்னால் இன்னைக்கு மாதிரி சந்தூக்கு ஸ்டீலு வுட்டு இந்த மாதிரிலாம் இல்லை செட்டப் பெண்களை தூக்கிட்டு போவாங்க அதுக்கு மேலே என்ன செய்வாங்க ஏதோ ஒரு ஆடையை போட்டு போவாங்க அது பெண்கள் யார் என்னங்கிறதெல்லாம் விவரம் என்ன செய்யுது அந்த பெண்களை பற்றிய செய்திகள் தெரியக்கூடிய அளவுக்குத்தான் ஜனாசா தூக்கிட்டு போறாங்க இதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா ஃபாத்தி ரது எல்லா அஸ்மாட்ட சொல்றான் அஸ்மாட்டேன் அப்போ அஸ்மா சொல்றாங்க பாத்திமாவின் எப்படியா சொல்கிறா இங்க வாயின்னு சொல்லிட்டு பச்சை மட்டை எடுத்து வர சொல்றாங்க அதை ஒடிச்சு அது அந்த சந்து குமத ஆக்கி அதுக்கு மேலே ஒரு திரையும் போட்டு நான் இந்த மாதிரி ஜனாசாக்களை தூக்கி செல்வதே அபிசினியால பார்த்துருக்கேன் அங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதனால ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க இது நல்ல முறையாக இருக்குதே அஸ்மாவே என்னையும் இதை போட்டு தூக்கத்துக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க நான் மூத்தாயிட்டா என்னை என்ன செய்யணும் எந்த ஆண்களும் என்னை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த அளவுக்கு என்னை போர்த்தி என்னுடைய ஜனாசாவை எடுத்து செல்லுங்கள் வைக்க எங்கே இருக்க பாருங்க இறந்த பின்பும் அங்கே வைக்கம் இருந்தது சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதா மித்து ஃபகசிலினி அன்டி வா அலி வலா எதுகுல அலையாக அஸ்மாவே நான் இறந்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை அஸ்மாவாகிய நீனும் உரிமை படைத்த என்னுடைய கணவர் அழியும் அந்த ரெண்டு பேரை தவிர யாருமே ஜனாசா குளிப்பாட்ட உள்ள வரக்கூடாது உயிரோடு இருக்கும்போதே சொல்லிட்டு போறாங்க என்ன வெக்கம் பாருங்க சொல்றாங்க நீனும் அழியும் தான் என்னுடைய வீட்டுக்குள்ள வந்து என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும் யாருமே அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று ஃபாத்திமா ரதியுல்லா சொன்னாங்க சொன்னாங்கிற செய்தியை நம்ம பார்க்கறோம்னா ஆக அன்புக்குரிய சகோல இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் பார்க்குறோம் அப்போ பெண் பிள்ளைகளை நம்ம நல்லா வளர்க்கணும் ஆளாக்க வேண்டும் தர்பியத்து கொடுக்க வேண்டும் எல்லாம் செய்து கல்வியை கொடுக்கணும் நல்ல கல்வியை எல்லாம் கொடுத்து கடைசி அவங்களுக்கு என்ன செய்யணும்னா நல்ல திருமண உறவையும் நாம் ஏற்படுத்தி வைக்க வேண்டும் அது நம்ம தவற வச்சிடக்கூடாது ஏதோ என்ன இன்னைக்கு கேட்குறதே இல்லை மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா பெண் அனுமதி கேள் கேட்க வேண்டும் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் நான் தான் ஒன்று பார்த்தேன் நான் எனக்கு என்ன தெரியும் நான் பார்த்து பண்ணி தருவேன் என்று சொல்லி எங்கேயாவது ஒரு கல்ல பள்ளத்தில் கொண்டு தள்ளி விட்டுறாங்க வாழ்க்கையே நாசமாக போயிடுது அப்போ எப்படி பிள்ளைகளை வளர்த்ததுக்கு அக்கறை எடுத்தோமோ கல்வி கொடுப்பதற்கு வளர்த்து ஆளாக்குவதற்கு அக்கறை எடுத்தோமோ அதே போல பெண் பிள்ளைகளை நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடித்து கொடுப்பதற்கும் அக்கறை எடுக்க வேண்டும் அவருடைய விருப்பத்தை இங்கே கேட்க வேண்டும் அந்த விருப்பம் இல்லை என்று சொன்னால் அங்கே வேறு மாதிரியான முடிவுகள் வந்துவிடும் அப்போ இது ஒரு தந்தையினுடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் நாயகம் செல்லாளசன் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க யாரை உஸ்மான் ரதி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு தன்னுடைய மகள் ரொக்கையாவை கொடுத்தாங்க இறந்துட்டாங்க உம்மு குளிச கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவருக்கு என்ன சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க தெரியுமா லவ் கான இந்தி உஸ்மான் ரெண்டு பிள்ளைய கொடுத்துட்டேன் மூணாவது ஒரு பெண் எனக்கு அல்லாஹ் தந்திருந்தால் அந்த பெண்ணையும் உஸ்மானுக்கே நான் கொடுப்பேன் என்ன அழகான மர்மகன் இப்படி கொடுக்குறாமா பார்ப்போம் ஆ பெரிய இடம் பங்களா இருக்குது காசு இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி கொண்டு தள்ளி விட்டுறது கடைசி அங்க என்ன போயிடும் அந்த மன மணமகனத்தில் அந்த ஆம்பள இடத்துல மருமக இடத்துல மார்க்கம் இருக்காது கடைசியில் வாழ்க்கையே சீரழிஞ்சு போதும் அப்ப அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மகனுக்கு மருமகனாக தேர்ந்தெடுப்பதிலும் அக்கறை செலுத்தினார்கள் செலுத்த வேண்டும் சொன்னார்களா இல்லையா அல்லாவே பார்த்து இந்த உஸ்மானை பார்த்து சாரி வானவர்களே பார்த்து என்ன செய்ய உஸ்மானை பார்த்து வைக்கப்படுகிறார்கள் அந்த உஸ்மானுக்கு நான் வெக்கப்படக்கூடாதா ஆடை ஒழுங்காக உளுத்துட்டு உட்கார்ந்து மருமாக வரும்போது ஏன் உஸ்மான் தெளிவாக இருந்தார் மார்க்கத்தை பின்பற்றினார் ஜாஹித் இந்த உலகத்தில் துறவியாக வாழ்ந்தார் நல்ல காரியங்களுக்கு காசை வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல்களாக கொடை வள்ளலாக இருந்தார் ஆபித் இந்த உலகத்தில் அல்லாஹியை வணங்கக்கூடிய வணக்கசாலியாக இருந்தார் இப்படி எல்லா நல்ல பண்புகளுக்கும் சொந்தக்காராக இருக்கக்கூடிய உஸ்மானுக்கு ரெண்டு புள்ளையை கொடுத்துட்டு மூணாவது ஒரு புள்ள எனக்கு இருந்தா அதையும் நான் உஸ்மானுக்கே கொடுப்பேன் என்று சொன்னால் யாராவது சொல்ல முடியுமா ஒன்னுட்டு பெரும்பாடப்பட்டு கிடக்க ஏன்டா இவனுக்கு கொடுத்தேன் ஐபிசி ஏண்டா இவனுக்கு கொடுத்த என்ன பாடுபடுத்துறான் மாமனார என்ன பாடுபடுத்துற மாமியார குடும்பத்தை என்ன பாடுபடுத்துறான் என்று நேரடியாக பேச முடியாது இல்ல மறைமுகமாக எத்தனையோ மாமியார் மாமனார்கள் குறை சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அங்கே உஸ்மான் இங்கே அந்த அல்லாவுடைய தூதர் யாதை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக அன்புக்குரிய சோரில் பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்கள் அவர்களை வளர்த்து ஆளாக்குவதை அவர்களை தன்மையே படுத்தக்கூடிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதை நாம் செயல்படுத்த வேண்டும் அதே நேரத்தை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் சுமைத்தான் அதில் மாட்டுக்கருத்தே இல்லை

குன்னலகு சித்திரம் மினன்னார் நாளைக்கு அந்த பெற்றோர்கள் நரகத்துக்கு செல்லாமல் இருப்பதற்கு இவர்கள் தடையாக வந்து நிற்பார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க எங்க வளர்த்துட்டு எப்படியோ போய் விட்டுறக்கூடாது அதை முறையாக வளர்த்து ஆளாக்கி சாலைகான பெண்களாக நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் மறுமையிலே பெற்றோர்கள் நரகத்துக்கு செல்லாமல் இருப்பதற்கு தடையாக இருப்பாங்க குறுக்க வந்து நிற்பாங்கன்னு சொல்ல அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதையும் நாம் என்ன செய்யுங்க மனதில் கவனத்தில் கொண்டு எல்லாம் அல்லல்லாம் ஜல்லிஷானத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை சாலையான பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக நம்ம அனைவரையும் ஆய்வாளு ரஹீம் அலமது இல்லா அலமது இல்லா ஹெர்பிலாம் அன்பியா வாலாஹி வசாபி அஜ்மாயின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சமீபத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்னால் பாகிஸ்தானில் பெஷாவர் நகர் என்று சொல்லக்கூடிய அந்த நகரில் கிட்டத்தட்ட குழந்தைகள் உள்பட நூற்றி இருபத்தி ரெண்டு குழந்தைகள் உள்பட நூற்றி நாற்பத்தோரு பேர் அநியாயமாக காட்டு மிராண்டிகளால் கொல்லப்பட்ட சம்பவம் இன்றைக்கு உலகம் முழுக்க காட்டப்படுகிறது அன்புக்குரிய சகோதரர்களை நாம் இது வருத்தத்தோடு கவலையோடு நாம் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த சம்பவம் பேசப்படுகிறது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் என்னென்ன சூழ்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது செய்யப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் யார் மீதும் காட்டு முராண்டித்தனத்தை நடத்த சொல்லவில்லை இது கருணை காட்டக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹுடைய தூதர் போர்களத்தில் சென்றால் கூட நீங்கள் முதியவர்களை கொள்ளாதீர்கள் பெண்களை கொள்ளாதீர்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகளோடு இயங்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் அல்லாஹுடைய மார்க்கம் இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இஸ்லாமிய பேர்களை வைத்துக்கொண்டு ஆனால் செய்தவர்கள் யாரும் இதுவரை தெரியவில்லை ஆனால் இதுவரை கரண்டாக வந்திருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னு சொன்னால் யூதர்களுடைய கை இந்த வேலையை செய்திருக்கிறது எந்த மலாலாவுக்கு நோபல் பரிசு கொடுத்து பக்கத்தில் நின்றார்களோ அந்த தீவிரவாதிகள் தான் இன்றைக்கு இந்த வேலையை செய்திருக்கிறாங்க நியூஸ் இன்னைக்கு வந்து கொண்டே இருக்கிறது வேற விஷயம் யார் செய்தாங்கிறது இதுவரை உண்மையான செய்திகள் வரவில்லை ஆனால் இது எப்படி காட்டப்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இதை செய்து விட்டார்கள் என்று இன்னைக்கு உலகம் முழுக்க செய்தி பரப்பப்படுகிறது உரிய சோகோ என்ன பேர் வச்சுக்கிறான் ஜெய்ஷி முகம்மதான் ஜெய்ஷின்னா படை பட்டாளம் முகம்மது அல்லாவுடைய தூதர் பேர் அப்போ என்னென்ன அந்த செய்திகளை பேசுகின்ற பொழுது ஜெய்ஷி முகம்மது முகம்மது உடைய படை அவங்களும் ஒரு தீவிரவாத அமைப்புன்னு எல்லா தீவிரவாத அமைப்போட அந்த பேரையும் சொல்கிறான் அந்த முகம்மது எவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய ஒரு பெயர் அல்லாஹினால் போட்டப்பட்ட எல்லா சிறப்புக்குழுக்குரியவர் எல்லா சிறப்பு அம்சங்களுக்குரியவர் இந்த உலகத்துக்கே கருணை காட்ட வந்தவர் ரஹத்து ஆலமீன் அவர் பேரை அந்த ஜெய்ஷி முகமது என்ன செய்யறாங்க நமக்கு தெரியாது அந்த பேரை எதுக்கு யூஸ் பண்றான்னா இவங்களும் ஒரு தீவிரவாத அமைப்பு இந்த மாதிரி அப்பாவிகளை கொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக பச்சளம் குழந்தைகளை கொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்த்தா கண்ணீர் வடிக்க வேண்டும் நல்லா காப்பாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலிருந்து அந்த பிஞ்சு குழந்தை பள்ளிக்கு சென்றிருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தை இல்லை ஆனால் அந்த குழந்தை போட்டிருக்கக்கூடிய ஷூ இருக்கிறத ரத்தம் கரை படிந்ததாக அங்கே நின்று கொண்டிருக்கிறது பிஷாவரில் நமக்கே வேதனையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெற்ற குழந்தைகளுடைய உள்ளம் அந்த தாய் அந்த தாய்மார்களுடைய உள்ளங்கள் எவ்வளோ பதடிக்கும் யோசித்து பாருங்க அப்போ இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை ஒரு முஸ்லீம் ஒருபோதும் செய்ய மாட்டான் அவன் முஸ்லீமே அல்ல இப்படி ஒரு காரியத்தை இஸ்லாமிய பெயரால் இஸ்லாமிய ஜிஹாதின் பெயரால் ஒருத்தன் செய்கிறான் என்று சொன்னால் அவன் உண்மையான முஸ்லீம் அல்ல அது இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது அப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எல்லா உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அழிவுகளுக்கும்

நாம் இன்னும் அல்லாவுடைய மார்க்கத்தை இந்த கருணையான இந்த மார்க்கத்தை யாரையும் இப்படிப்பட்ட யாரின் மீதும் அட்டூழியங்களை அவிழ்த்து விடாத அழ்த்த விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த தூய்மையான சத்திய மார்க்கத்தை இன்னும் மக்களுக்கு நாம் என்ன செய்யணுங்க அதிகமாக நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே என்னுடைய அடிப்படையிலும் உலகத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட இறக்கத்துக்குரியவர்கள் தான் நாங்கள் இப்படிப்பட்ட கொடூரக்காரர்கள் இல்லை என்பதை உலகத்துக்கு இன்னும் நாம் என்ன செய்யணுங்க அதிகமாக சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் இல்லாமல் அல்லாஹ் ஜொல்லத்தில் அப்படிப்பட்ட தூய்மையான தெளிவான இந்த மார்க்கத்தில் வாழக்கூடிய பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக வாகமில்லா அஇபிளின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்த